எப்பவுமே இட்லி தோசைன்னு போர் அடிக்காம கொஞ்சம் வித்தியாசமா நல்ல ஸ்பாஞ்சியா மெது மெதுன்னு பன் தோசா எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஓரங்கள்ல மொறு மொறுனும் நல்ல உள்ள ஸ்பாஞ்சியா நல்ல பஞ்சு போல சூப்பரா சுவையா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். வெல்கம் டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கிறேன். இது வந்து சராசரியா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்ப இதுல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்ப இத ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க. இப்ப 4 மணி நேரம் ஆயிடுச்சு, இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம 2 கப் பச்சரிசி சேர்த்தோம் இல்லையா, அதனால 1 கப் அளவுக்கு அவல், பூ அவல் சொல்லுவாங்க பாருங்க, தட்ட அவல் அதுதான் பயன்படுத்துறேன். உங்ககிட்ட சிவப்பு அவல் இருந்தா கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு மிக்சி ஜார்ல 1 கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துக்குங்க. அதாவது 2 கப் பச்சரிசிக்கு 1 கப் தேங்காய் துருகள், 1 கப் அவல் வந்து சரியான அளவா இருக்கும். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருக்க அந்த அவல் பச்சரிசி எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துட்டு இப்ப 2 பேட்சா சேர்த்துட்டு நான் அரைச்சிக்க போறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் முதல் பேட்சை அரைச்சிட்டு இப்ப சேர்த்துக்கிறேன். இப்ப அடுத்த பேட்சும் அரைச்சிட்டு இப்ப ஊத்திடலாம். இப்ப இதுல இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுங்க. அப்பதான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும். இப்ப இத ஒரு 8-10 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்ப ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்ப பாருங்க மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சேர்க்கிறேன். சமையல் சோடான்னு சொல்லுவாங்க, சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. அடுத்ததா ஒரு தாளிப்பு கரண்டில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு. இப்ப இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும். உளுந்த பருப்பு நல்லா சிவந்து வரணும், நல்லா இருக்கும். அப்ப நடுவுல வாயில கடிப்படும் போது இப்ப பாருங்க நல்லா சிவந்து வந்துருச்சு. இதுல இப்ப 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு உரல்ல வந்து நல்லா தட்டிட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, வாயில மாட்டாம இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி. இப்ப அதையும் இது கூட சேர்த்துட்டு அந்த பச்சை கலர் வந்து அந்த நிறம் மாறணும்னு கிடையாது, ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டா போதும். இதை இப்ப அப்படியே எடுத்து அந்த மாவுல கொட்டிட வேண்டியதுதான். இப்ப இத ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளவுதான், இப்ப மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இதை வந்து தோசை கல்லுலையும் ஊத்தலாம், இல்லைன்னா வந்து ஆப்ப சட்டிலையும் ஊத்தலாம். நான் இன்னைக்கு ஆப்பச்சட்டியில ஊத்துறேன். அந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குழியா இருக்கும் போது உங்களுக்கு நல்ல இன்னும் நல்லா பண்ணு மாதிரி சூப்பரா வரும். இது லைட்டா நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு இப்ப இத 2 கரண்டி மாவு அளவுக்கு, எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் குண்டா ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மெது மெதுன்னு சூப்பரா இருக்கும். ஊத்திட்டு ஓரங்கள்ல கொஞ்சமா நெய் இல்லைனா எண்ணெய் விட்டுங்க. நான் இன்னைக்கு நெய் சேர்க்கிறேன். இப்ப இத மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல இல்லைன்னா கம்ப்ளீட்டா சிம்ல வச்சு பண்ணீங்கன்னா நல்ல ஓரங்களை மொறுமொறணும், அடியில நல்லா சிவந்தும் அருமையா வரும். இது இப்ப பாருங்க நல்லா சிவந்து வந்திருக்கு. இதை இப்ப நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இதுவும் நல்லா அழகா வெந்து வந்துருச்சு, அப்படியே எடுத்துட வேண்டியதான். இப்ப பாருங்க 2 பக்கமே நல்லா சிவந்து வந்திருக்கு, பார்க்கவே ரொம்பவே அருமையா இருக்கு, வாசனையும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா அருமையான பன் தோசா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அருமையான ஒரு கார சட்னி நல்லா இருக்கும். சிம்பிள் கார சட்னி தான், ஒன்றும் இல்லை, 2 வெங்காயம், 2 தக்காளி, 4-5 வரமிளகாய், 4 பல் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கிங்க. ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா ஒரு அருமையான கார சட்னி ரெடி ஆயிடும். இதற்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷும் கூட இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்கு பாருங்க. ஓரங்கள்லையும் ஒரு முருன்னு இருக்கு, பிக்கும் போதும் நல்லா சாஃப்டா வரும். உள்ளேயும் பாருங்க எந்த அளவுக்கு அந்த குட்டி குட்டியா அந்த பபிள்ஸ் ஓட்ட ஓட்டையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அழகா தெரியுது பாருங்க. ரொம்ப அருமையா சாஃப்டா இருக்கும், சுவையும் நல்ல காரசரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.